வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் தலைவருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோளும் மற்றும் எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு ராகவா லாரன்ஸ். அந்த வளர்ந்து வர தலைவருடைய தொண்டர்கள் தன்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு தொடர்ச்சியா தொல்லை கொடுத்துட்டு வர்றதாகவும், உங்களுடைய தொண்டர்கள் ஒரு சில பேர் தன்னுடைய சேவை சம்பந்தப்பட்ட ஒரு சில பதிவுகள் போடும்போது பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் என்ற பேர்ல ரொம்பவே கொச்சப்படுத்தி பேசுறதாகவும், தப்பு தப்பான வார்த்தைகளையும் அசிங்கமான வார்த்தையும் நாளாந்திர நடையில் பதிவிடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த தொண்டர்கள் இந்த மாதிரி பேசுறது ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு மிகப்பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த பதிவுல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட அங்கேயும் ஒரு சில தொண்டர்கள் வந்து ரொம்ப நாகரீகமற்ற முறையில மறைமுகமா தாக்கி பேசுறாங்க. இது எல்லாமே அந்த வளர்ந்து வர தலைவர் ராகவா லாரன்ஸ் அவர்களை ஒரு பொது மேடையில தவறா பேசினது பிறகுதான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. நான் இதை பத்திலாம் கவலைப்படுறது கிடையாது, ஆனா மாற்றுத்திறனாளியா இருக்கிற என்னுடைய பசங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த போனா அந்த இடத்துல வந்து உங்களுடைய தொண்டர்கள் நாகரீகமற்ற முறையில பேசுறாங்க, அவங்க பேசுறது ரொம்பவே மனம் புண்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு எது நடந்தாலும் பொறுத்துக்குவேன், ஆனா என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்னால சுத்தமா தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பதிவுல போட்டிருக்காரு. அந்த பதிவுல முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த அரசியல்லாம் தெரியாது, அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோவா தான் இருக்கேன், இதுக்கு முன்னாடி டான்ஸ்ல கூட நான் ஜீரோவா தான் இருந்தேன், அதுக்கப்புறம் கத்துக்கினேன், படம் தயாரிக்கிறதுல கூட நான் ஜீரோவா தான் இருந்தேன், அதுக்கப்புறமா அதை முழுசா கத்துக்கிட்டேன், இப்போ அரசியல்ல கூட நான் ஜீரோவா தான் இருக்கிறேன், அதுல ஹீரோவாக்கி என்னையும் அரசியல்ல இழுத்து விட்டுறாதீங்க, நீங்க பேச்சு அதிகமா பேசுவீங்க, நான் சேவை அதிகமா செய்வேன் மாதிரியும் அந்த பதிவுல போட்டிருக்காரு. கடைசியா இந்த பதிவுல நான் சொல்றதெல்லாம் சரின்னு உங்களுக்கு தோணுதுன்னா தம்பி வாப்பா பேசுவோம்னு கூப்பிடுங்க, நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன், மன விட்டு பேசுறேன், சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம், இல்ல இந்த பிரச்சனையா தான் பாக்குறீங்கன்னா அதற்கும் நான் தயாரா இருக்கிறேன், சமாதானமா சவாலன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க, சாய்ஸ் யுவர்ஸ் சொல்லி அன்புடன் உங்கள் அன்பு தம்பி ராகவா லாரன்ஸ் சொல்லி அந்த போஸ்ட் முடிச்சிருக்காரு. இந்த பதிவு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களையும் அவரது தொண்டர்களையும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தேர்தல் வர இந்த சமயத்துல ராகவா லாரன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அறிக்கை விட்டுருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. இந்த பதிவு பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சூர்ய ரசிகர்களுக்கு பேக் டு பேக் ட்ரீட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ஜிகே பாடல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, பாடலும் சூப்பரா இருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார நேத்து பேக் டு பேக் அப்டேட் கொடுத்தாங்க, அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு காப்பான் படத்துடைய டீசர் ரிலீஸ்.